everyone, welcome to my channel, My Daily Cooking. Sometimes நம்மளால சமையலே செய்ய முடியாதுங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம சாப்பாடு வேலையை முடிச்சிடலாம். அது என்னென்னு பார்க்குறீங்களா? பருப்பு பொடி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுக்கிற சாமானுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெயாக சேர்த்துனீங்கன்னா ஒன்றும் ஃப்ளேவராக இருக்கும். அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வெறும் துவரம்பருப்பு தான் போடுறேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4-5 பல் அளவுக்கு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேங்க. இன்கேஸ் உங்களோட பூண்டு வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து கழுவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கிறேன். உடச்ச கடலை வந்து 1/2 கப்புக்கு விட ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா இன்னமும் ஃப்ளேவராக தான் இருக்கும். பட் இதுக்கு தான் எக்ஸாக்டான ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். உடச்சக்களை சேர்த்தோடனே நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே அந்த உடச்சக்களை வந்து உறிஞ்சி எடுத்துடும். இப்போது 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலையில் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் வந்து மங்கிடும். பட் ஸ்டில் கருவேப்பிலை ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல டிப்பிக்கலாக ஆந்திரா பருப்பு பொடியோட கலர் வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது கூட 15-20 காஷ்மீரி மிளகாய், சுருள் மிளகாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நீங்கள் நார்மலாக வரமிளகாய் சேர்த்துனீங்கன்னா அது வந்து நீங்கள் 7-8 மேலே சேர்த்து வேணாம். எது அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் நல்லா வந்து வறுத்தரலாம். சீரகம் ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து கசப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். அது 1 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறமேல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மிளகு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இது கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்டும் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா 1-2 நிமிஷம் நம்ம சாட்டே பண்ணுறோம். மிளகு சீரகம் ரொம்ப வறுபட்ட ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும் அப்படின்றதுக்காக கடைசியாக சேர்த்துட்டு அந்த சூட்லேயே அது லைட்டாக வதக்குனா போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி பெருங்காயத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டி பெருங்காயத்தூள்னா நீங்கள் நார்மலாக கெட்டி பெருங்காயம் கிடைக்கும் இல்லையா, அது நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நான் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் சால்ட் சேர்த்துறீங்கன்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா சரியாக இருக்கும். இதை நல்லா வந்து வறுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடணுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி தொட்டு கையில் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. அந்த வரைக்கும் நீங்கள் ஆறினா தான் எண்ணெய் வந்து பட்டு அது திக் திக்காக ஆகாமல் நல்லா இந்த மாதிரி பொடியாக ஃபார்ம் ஆகும். ரொம்ப ரொம்ப சுலபமான இந்த பொடியை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டா உடம்பு சரியில்லாத நாளில் கூட ஹோட்டல்லாம் வாங்காமல் அழகாக வீட்டில் ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டு பருப்பு பொடியை பிசைஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ போய் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்களா, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.